பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டிக்காக ப்ரிப்பேர் பண்ண மாடலு, 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர். எதுக்காக நான் ரெண்டு மாடியூல் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனுஃபேக்சரர்லேருந்து வரக்கூடிய போர்டு, ஒன்று வந்து மேக்ஸினோட போர்டு, இன்னொன்று வந்து மார்டினோட போர்டு. ஒன்றில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு சப்வூஃபர் அவுட் வர மாதிரி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் மட்டும் வரும். அதுபோக டோன் கண்ட்ரோல், சப்வூஃபர் இதெல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று மார்டினோடது, மார்டினோடது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரே ஆன்போர்டில் வந்துடும். லெஃப்ட் ரைட்டு, அதுக்கான டோன் கண்ட்ரோலு, சப்வூஃபருக்கான பவர் ஆம்பிளிஃபையரு, அதுக்கான ப்ரீ செக்ஷன் டோன் கண்ட்ரோல், சாரி சப்பு ப்ரீ செக்ஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே யூனிட்டில் வந்துடும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட சவுண்ட் டெஸ்டிங் கிளிப்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கு கீழே கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. இந்த ரெண்டு மாடல் ஆம்பிளிஃபையருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து சேமாக தான் இருக்கும். அக்ரலிக் வந்து நம்மளோட ஓன் டிசைனு ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ரெண்டும் சேம் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். பவரான ஸ்விட்ச் வராது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 கண்ட்ரோல் வரும். அண்ட் இது வந்து லைட்டிங் பேனலு. இந்த மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ்பி இன்னர் ஃபிட்டிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி நாவு சுற்றினா உங்களுக்கு லைட்டு இருக்கும், லைட்டிங் இருக்கும். இதோட கலர் நீங்கள் வேணும்னா வேறு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி வந்து இன்சைடு ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லாட் மட்டும்தான் தெரியும், டிஸ்பிளே எல்லாமே இன்சைடில் வந்துடும். நீங்கள் ஏதாவது மோடு சேஞ்ச் பண்ணணும், ப்ளே பாஸ் பண்ணணுன்னா எதுவாக இருந்தாலும் ரிமோட்டில் தான் பண்ண முடியும். இதில் பட்டன்ஸ் எதுவுமே வந்து கொடுத்துருக்க மாட்டோம், எல்லாமே உள்ளே வந்துடும். இதே அவுட்ரு ஃபிட்டிங் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டன் அக்சஸ் பண்ணிக்கலாம், எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், ஃப்ரண்ட்டில் ஒரு ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த டைப்பில் வரும். இந்த மாடலில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி 5 கண்ட்ரோல் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாஸ்டரு, ஃப்ரண்ட் வால்யூமு, அதுக்கான பேஸு, ட்ரிபிளு, சப்வூஃபருக்கான வால்யூம், இந்த 5 கண்ட்ரோல் வந்துடும். பவரான ஸ்விட்ச் வராது, ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பவரான ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு வண்டியிலே வந்துடுது அப்படிங்கிறதுனால இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேட்கறது இல்லை. அதனால் நம்ம டிசைனில் கொடுக்கல. இன்கேஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இதுலேயும் ஒரு பவர் ஆன் ஆஃப் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி அதே மாதிரி கொடுக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் இன்சைடில் நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனுஃபேக்சரர் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து இந்த மாடல் கூட வரக்கூடிய ரிமோட்டு. இந்த ரிமோட்டு ரெகுலராக வர்ற அந்த ஃப்ளாட் ஸ்லிம் ரிமோட் இல்லாமல் கொஞ்சம் பெருசு, பார்த்தீங்கனாலே தெரியும், கை கடகமாக இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணவும் கரெக்டாக இருக்கும், மிஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதுலேயே உங்களுக்கு மோடு சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் கொடுக்கறது, ப்ளே பாஸ் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது, சாங்கில் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அதில் வந்துடும். இந்த பெரிய சைஸ் ரிமோட்லேயுமே ஒரு 2-3 மாடல்ஸ் இருக்குது, அப்பப்போ ஒரு மாடல் கிடைக்கிது. இந்த மாடல் வந்து இப்போ ரெகுலராக அவைலபிளில் இருக்கக்கூடிய ரிமோட். ஸோ இந்த மாடலு. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம இன்சைடு பார்ப்போம். இன்சைடில் வந்து எந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்சைட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதில் எந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இதில் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு. பேக் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக வேக்கோ ஜாக் வந்துடும். இதில் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அவுட்டு, சப்வூஃபர் அவுட் வந்துடும். பவர் செக்ஷனுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்கொயரமும் இல்லை ஒரு 2.5 ஸ்கொயரமும், நம்ம என்ன லோடு கொடுக்க போகிறோம், 8 இன்ச்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணதா இல்லை 10-ஆ 12-ஆ, அதுக்கேற்ற மாதிரி லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஒயரிங் சூஸ் பண்ணிக்குவோம். அதர்வைஸ் உள்ளே வர மெட்டீரியலும் சேம் தான். நம்ம பவர் அவுட்புட் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸினோட இந்த ஒரு 2.1 பவர் ஆம்பிளிஃபையரு, 50+50 லெஃப்ட் ரைட்டுக்கு, சப்புக்கு ஒரு 100 வாட் வர மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு NPN ஒரு PNP காம்ப்ளிமெண்ட்ரி பேர் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடய நம்பர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, இன்கேஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். லெஃப்ட் சேனலு, ரைட் சேனலு அண்டு சப்வூஃபருக்கான அவுட்டு, இது மட்டும் உங்களுக்கு வந்துடும் இதில். அண்டு பவர் சப்ளை யூனிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸினோட கன்வெர்ட்ரு, 12 வோல்ட் கொடுத்தா உங்களுக்கு 24/0/24 அவுட் வர மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் போர்டு. அண்டு சப்வூஃபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்டினோட சப்வூஃபர் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம், ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. அண்டு டோன் கண்ட்ரோல் வந்து ஹைடெக்கோட பஸ்பிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இவங்க ரெக்கமெண்டட் வந்து ஒரு ஃபேன் வைக்க சொல்லியிருக்காங்க, ஹீட் இருக்கும் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு நல்லாவே ஹீட் இருக்குது. அண்டு டிரான்சிஸ்டர் பீட்டியே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர்லேயும் பவர் யூனிட் வந்து மேக்ஸினோட தான், 24/0/24 கன்வெர்ட்ரு, மார்டினோட 2.1 கிட்டு வெர்ஷன் 3. ஸோ இது வந்து தேர்ட் வெர்ஷனு. இதில் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு, அதுக்கான டோன் கண்ட்ரோலு,
சப்வூஃபரு, சப்வூஃபருக்கான உங்களுக்கு ப்ரீ செக்ஷன், இது எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் போர்டில் வந்துடும். ஹீட் சிங்கும் வந்து அவங்க கொடுக்குறது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இன்கேஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதில் ஹீட் சிங் மட்டும் பெருசு பண்ணிக்கலாம், ரெண்டு மாடல்லையுமே பெருசு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லோடுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம லோடு எந்த மாதிரி கொடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதோடய ஹீட் சிங் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். பட் மேக்ஸின் போர்டுக்கு வந்து ரெக்கமெண்டட் வந்து ஒரு ஃபேன் வைக்க சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் அதே மாதிரி டோன் கண்ட்ரோலும் வந்து அவங்க ஒரு ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல், நார்மல் டிரான்சிஸ்டர் டைப்பில் இருந்துச்சுனாலே போதும், ஐசி டைப்பில் தேவையில்லைங்கிறாங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பஸ் பீட்டிக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. ஆடியோ சாம்பிள்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் இதில் மியூட் ஆகிருந்துச்சுனாலும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இதோட டெஸ்டிங் வீடியோஸ் இருக்கும். சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட பேஜ் இருக்குது, எஸ்திரிடெக் அஃபிஷியல்னு இருக்கும். ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி எஸ்திரிடெக்குங்கிற பேஜ் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஆம்பிளிஃபையர் யூனிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவருக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஒன்றில் வந்து 6 இன்ச் லெஃப்ட் ரைட்டு, சப்வூஃபர் வந்து 10 இன்ச்சில் சிங்கிள் மேக்னெட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்னொரு ஆம்பிளிஃபையருக்கு வந்து காம்போ எப்படி கொடுத்துருந்தோன்னா, 8 இன்ச் லெஃப்ட் ரைட்டும் சப்வூஃபர் 10 இன்ச்சில் சிங்கிள் மேக்னெட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டைப்பில் தான் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வைஸ் ரெண்டுமே வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை, 95% ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. ரிசல்ட் வைஸும் சரி, ஆடியோ குவாலிட்டி, உங்களுக்கு பேஸோட டெப்த்து எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டோன் கண்ட்ரோலில் சில சேஞ்சஸ் பண்ணலாம், மார்டின் ஆடியோஸ் அவங்களோட போர்டில். பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷனில் நம்ம எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. இன்கேஸ் ப்ராப்ளம் ஃபால்ட் அப்படின்னா நம்ம வந்து அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸினோட போர்டில் வந்து எல்லாமே வந்து SMD காம்போனண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதில் ஏதாவது ரீஒர்க் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதர்வைஸ் அதில் டோன் கண்ட்ரோல் சப்வூஃபரி நம்ம எது மேட்சிங்காக இருக்கோ சப்வூஃபருக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மாடலோட சவுண்ட் டெஸ்டிங்குமே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸினோட போர்டு யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆம்பிளிஃபையரோட ஆடியோ சாம்பிள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் மியூட் ஆகிருந்துச்சுனா நம்மளோட பேஜில் இருக்கும், அங்கே செக் பண்ணி பாருங்கள். சோழத்தில் பாடுதம்மா சொந்தங்களை சொல்லி வேலை வந்து மிரட்டுதம்மா. இந்த யூனிட்டில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 இன்ச்சில் ஒரு லெஃப்ட் ரைட்டும் சப்வூஃபர் வந்து சிங்கிள் மேக்னெட்டு, சிங்கிள் மேக்னெட்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது சிங்கிள் மேக்னெட்டுக்கு வந்து ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்குது, அதில் தான் யூஸ் பண்ணி நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 6 இன்ச் லெஃப்ட் ரைட்டும் 10 இன்ச் சப்வூஃபரும் லோட் பண்ணி அதோட சவுண்ட் டெஸ்டிங் கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது மியூட் ஆகிருக்கு, மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும் டெலிகிராம் சேனல்லையும் அவைலபிள் இருக்கும், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் எஸ்திரிடெக் அப்படிங்கிற நேமில் நம்மளோட பேஜ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அங்கேயும் ஒரு சில வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் டெஸ்டிங் கிளிப் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அங்கேயுமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் திருப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தார், அவருக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான் டாடா ஏஸ்க்காக. லெஃப்ட் ரைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 இன்ச்சில் ஊஃபரு, லெஃப்ட்டு ரைட்டு ஒரு ட்விட்டர் வர டைப்பில் இந்த டைப் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு சப்வூஃபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 இன்ச்சில் சிங்கிள் மேக்னெட்டு இந்த டைப் தான். ஸோ இதோட சவுண்ட் டெஸ்டிங் கிளிப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய நம்பர் இங்கே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்டு, என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டு விடுங்க, கண்டிப்பாக அதுக்கான ரேட் டீட்டெயிலும் மற்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு பாக்ஸ் மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைப்லையும் இருக்குது, சப்வூஃபருக்கான பாக்ஸும் வந்து ஸ்கொயர் டைப்பில் ரெண்டு மாடல் இருக்குது. இதில் உங்களுக்கு பேஸ் டியூப் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வண்டிக்கு பண்ணாலும் சரி, வீட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இதோட பட்ஜெட் ரேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்பிளிஃபையர் யூனிட் ஒரு 3000 to 3500 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. அண்டு ஃபுல் பேக்கேஜ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட் பாக்ஸு, ஸ்பீக்கர் என்ன போடுறோம், சப்வூஃபரும் அதே மாதிரி சிங்கிள் மேக்னெட்டாக டபுள் மேக்னெட்டாக, டியூப் டைப்பில் வேணுமா பாக்ஸ் இந்த மாதிரி வேணுமாங்கிறத பொறுத்து உங்களுக்கு காஸ்ட் மாறும். ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரேட் டீட்டெயிலு, உங்களுக்கு மாடல் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன காஸ்ட் வருங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.